ஜோஷுவா படம் மார்ச் 1 ரிலீஸ் ஆக போகுது. இதை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல வருண், ராக்கி, விசித்ரா நடிக்கிறாங்க. கார்த்திக் மியூசிக் பண்றாரு. அதமுகம் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 1 மூவி ரிலீஸ் ஆகும். ஜூனியர் என்டியரோட தேவரா படம் April 5 வரும்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு சொல்லிருப்பேன். இப்ப புது ரிலீஸ் டேட்டை சொல்லிருக்காங்க. October 10 படம் வரப்போகுது. கொரட்டலா சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டியர், ஜான்வி கபூர், சைஃப் அலிகான், பிரகாஷ் ராஜ் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. கவினோட ஸ்டார் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. மூவிக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டும் சீக்கிரமா வரப்போகுது. அண்ட் இந்த மூவில இருந்து மேக்கிங் சாங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் விஜயோட வணங்கான் டீசர் February 19 ரிலீஸ் ஆக போகுது. ரெபல் படத்தோட செகண்ட் சிங்கிளும் ஜே பேபியோட செகண்ட் சிங்கிளும் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு போர் படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. விஜய் நம்பியார் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், கலிதாஸ் ஜெயராம், சஞ்சனா, டிஜே பானு நடிக்கிறாங்க. March 1 மூவி ரிலீஸ் ஆகும். SK21க்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்டு டைட்டில் டீசர் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு டீசர் பார்க்க சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகனோட பாடி லாங்குவேஜ் மொத்தமா மாறி இருக்கு. அவருக்கு ஏத்த மாதிரி கதையை மாத்தாம கதைக்கு ஏத்த மாதிரி அவரு உள்ள போயிருக்காரு. அது டீசர் பார்த்தாலே தெரியுது. முகுந்த்னு அவரோட பேர் போட்டிருக்கு. சோ முகுந்த் வரதராஜனோட பயோபிக்கா தான் இந்த படம் இருக்க போகுது. சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக 6-pack வச்சிருக்காரு. அதை காமிக்கல, அதை இந்த டீசர்லயும் காமிக்கல. இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் வீடியோ வந்துச்சு அதுலயும் காமிக்கல. ஆனா ஒரு ஷர்ட் இல்லாம சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை டைரக்டா மூவில தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டைட்டில் அமரனுங்கிறது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இந்த வருஷமே படம் ரிலீஸ் ஆயிட்டோம். STR-48 மூவில சிம்பு டியூல் ரோல் பண்றது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப இன்னொரு நியூஸ் கூட வந்திருக்கு. அது என்னன்னா, மூவிக்குள்ள இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேரக்டரை நானே பண்றேன்னு சிம்பு சொன்னதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. சோ இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சிம்புக்கு இந்த மூவில 3 ரோல் கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சுது, ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. தளபதி 69 டைரக்டர் 3 விக்ரம்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் இது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த நியூஸ் நானுமே பார்த்தேன். இவர் மட்டும் இல்ல, நிறைய தெலுங்கு டைரக்டர்ஸோட பேர் அடிப்படுது. ஆனா யார் எடுக்கிறதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது இனிமே தான் ரிவீல் ஆகும். சூர்யா 50 யார் எடுத்த நல்லா இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேல்பாரியில சூர்யா பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சப்போஸ் அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது 50வது படமா வந்தா நல்லா இருக்கும். GN-62 எந்த மாதிரியான படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சித்தா டைரக்டர் இதை எடுக்கிறதுனால இந்த படத்துக்குள்ளே ஒரு மெசேஜ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் விக்ரமோட ஆக்ஷனும் உள்ள இருக்கும். வாரோட டைரக்டர் சித்தார்த் ஆனந்த் தானே, எப்படி வாரோ 2 வேற டைரக்டர் எடுப்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க பெர்மிஷன் கொடுத்தா எடுக்கலாம். இப்ப நம்ம கிட்டே எக்ஸாம்பிள் இருக்கு. வேலையில படத்தாடி Part 1 பார்ட் 2 வேற வேற டைரக்டர். சோ இதே மாதிரி தான் அதுவும். அது மட்டும் இல்லாம இது ஸ்பை நோட்ஸ்ல வரப்படும். சோ இதுல டைரக்டரை மாத்தி போட்டு எடுக்கிறதுலாம் காமன். கோட் படத்துக்கு தளபதிக்கு 150 கோடி சம்பளமா, தளபதி 69 படத்துக்கு 200 கோடி சம்பளமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட் படத்துக்கு 200 கோடி தான் சம்பளம்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த படத்துக்கு 200 கோடி தான், அது கன்ஃபார்ம். கேம் சேஞ்சர் ஷூட்டிங் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் 1.5 மாசத்துக்கு மேல இதுக்கு ஷூட்டிங் இருக்கு. சோ படம் கண்டிப்பா இந்த வருஷம் வராது போல. கங்குவா மூவில விவேக்கும் லிரிக்ஸ் ரைட்டரான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் அவர் பண்ற மாதிரி தெரியல, ஆனா மதன் கார்கி பண்றாரு. சிவகார்த்திகேயன், கார்த்தி, சிம்பு இதுல யாருக்கு பிசினஸ் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்புவுக்கு கொஞ்சம் அதிகம். கவின் 6 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான அப்டேட் ஒன்றும் வரல, வந்தா சொல்றேன். பிருத்திவிராஜோட புது மூவி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. புது படம் அப்டேட் ஒன்றும் வரல, அப்டேட் வந்தா சொல்றேன். கேரளா ஸ்டோரி OTTல வரும்போது ஏதாச்சும் சீனு கட்டாகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னும் OTT வெர்ஷன் பார்க்கல, ஆனா கட்டாக சான்ஸ் இல்ல, ஏன்னா OTTக்கு சென்சார் தேவையில்லை. ஷாருக் கானோட அடுத்த மூவியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து அவர் ஒரு 3 படம் பண்றதா சொல்றாங்க, ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, வந்தா சொல்றேன். IMDb 8.2 ரேட்டிங் இருக்கு, ஆனா படம் நல்லாவே இல்ல. எதை பேஸ் பண்ணி தராங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ரேட்டிங் அதிகமா இருந்தா படம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எப்படி அதை பாக்கணும்னா, ரேட்டிங் அதிகமா இருக்கணும், அதுல ஓட்டிங் அதிகமா வந்திருக்கணும். ஓட்டிங் கம்மியா இருந்து ரேட்டிங் அதிகமா இருந்தா அந்த படம் மொக்கையா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஓட்டிங் அதிகமா வரும்போது தான் நிறைய பேர் அந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணிருப்பாங்க, அப்பதான் ரிவ்யூ கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ஓட்டிங் மட்டும் வந்திருந்தா அந்த ஓட்டிங் எல்லாம் மூவியோட டீமே கூட பண்ணிருக்கலாம். லால் சலாம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர கலெக்ஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் ஃபிளாப் தான். தனிவர் 1-2 என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெயம் ரவியை இதை பத்தி சொல்லியிருக்காரு. படத்துக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. டில்லு ஸ்கொயரோட ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பெருசா பிடிக்கல, கண்டிப்பா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வரும்னு நினைக்கிறேன். தி பீ கீப்பர் ஹிட் ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான். சைரன் படம் இப்ப வரதுனால லால் சலாம் படத்தை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக சைரனை போடுவாங்களா? அண்ட் வடக்குப்பட்டி ராமசாமியோட OTT ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. OTT டேட் வந்திருக்கான்னு பாத்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், இல்லைன்னா வரும்போது சொல்றேன். லால் சலாம் ஓடுற எல்லா தேட்டர்லயும் தூக்கிட்டு சைரனை போட மாட்டாங்க. லால் சலாமோட கொஞ்சம் ஸ்கிரீன் குறையும், அவ்வளவுதான். விடுதலை 2 ஏப்ரல்ல வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான், ஏன்னா எலக்ஷன் வருது. மார்ச்ல படத்தை கொண்டு வந்தா படத்துக்கு பிரச்சனை இல்ல, என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் Season 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சம்மருக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. ஹனுமான் OTT டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டானு தெரியல, என்னைக்கு வரும்னு ஒரு சிலர் சொன்னாங்க, ஆனா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்னும் வரல. இன்னும் ஒரு சிலர் மார்ச்ல வரும்னு சொன்னாங்க, கன்ஃபார்ம் ஆனதை நான் சொல்றேன். யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்குன்னு நிறைய சேனல் இருக்கு நண்பா, நீங்க அதை போய் பாருங்க. புது லோகோ மாத்த சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த லோகோ மாத்திர ஐடியா இல்லை நண்பா, அதை பத்தி ஃபியூச்சர்ல பார்ப்போம்.
மதில் மேல் காதல் படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்டேட்டே வரல, நான் வந்தா சொல்றேன். கேப்டன் மில்லரோட ஃபைனல் ரிப்போர்ட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்திக்கு அயலானுக்கு சொன்ன மாதிரி தான் நண்பா, இதுக்கும் இன்னும் ரிப்போர்ட் வரல, இன்னொரு 2 டேஸ் ஆகும், நான் வந்தா நானே சொல்றேன். இந்த 2 கொஸ்டினுக்கும் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், ஆனா புதுசா வரவங்க கேக்குறீங்க. SK22 மாவீரன் படம் அந்த தளபதி அரசியல தோத்தா சினிமாக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா இல்ல. இந்த அப்டேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பேபி தமிழ் அப்டேட்டு ஒன்றுமே இல்லை, போன வருஷத்துல இருந்து இந்த கொஸ்டினை பார்க்குறேன், ஆனால் அப்டேட் இன்னும் வரல, இனிமேலும் வருமாங்கிறது டவுட்டாக இருக்கேன், நான் வந்தால் சொல்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.